வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். அனைத்து உழவன் விவசாய நேயர்கள் அனைவரையும் வணங்கி மடுகிறேன். 2023 மே 3 புதன்கிழமை மதியம் 2 மணி வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை அறச்சுத்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு, இன்றைக்கு இப்பொழுது மழை எங்கே தொடங்கியிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அடுத்த அறிக்கையாக மொச்சா புயல் எப்படி இருக்கும், மொக்கா புயல் எங்கே உருவாகும், எங்கே நகரும், எங்கே கடக்கும், அதனால் தமிழ்நாடு வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அது அடுத்த அறிக்கையாக. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு, கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா 11 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் இலந்தைக்குட்டைமேடு, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, ஈரோடு மாவட்டம் தாளவாடி 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் தலைநகர் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தலா 8 சென்டிமீட்டர். மேலும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், ஈரோடு மாவட்டம் கொடுவேரி அணை, மேலும் மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மாக்கினாம்பட்டி பிடபிள்யூடி, மேலும் போத்தனூர் ரயில் நிலையம், கோயம்புத்தூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பொழித்துறை, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், இதெல்லாம் 7 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம், ஈரோடு மாவட்டம் நம்பியூர், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு மேட்டுப்பாளையம், மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, கன்னியாகுமரி மாவட்ட பேச்சுப்பாறை 5 சென்டிமீட்டர். மேலும் 4, 3, 2, 1 என்று பல நிலைகளில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. இதை விட நேற்றைக்கு 3-4 பக்க பட்டியல் இருந்தது, இன்றைக்கு 3 பக்க பட்டியல் பெரிய பட்டியலாக இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு நிறைய இடங்களில் பொழிந்திருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்கள் வானிலையை பார்த்தீங்கன்னா, அதாவது இப்பொழுது மழைப்பொழிவானது விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை உருவாகி கொண்டிருக்கிறது. நல்ல மழைப்பொழிவு மலைப்பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளில் திருக்குவளைக்கு கிழக்கே வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பகுதியில் மழை உருவாகியிருக்கு. இந்த மழைப்பொழிவும் உள்ளே வரும், கிழக்கிலிருந்து உள்ளே வந்து மேற்கையும் மழை தொடங்கி எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குவித்து பிறகு கிழக்கு நோக்கி வந்து மழைப்பொழிவு பரவலாக கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் உருவாகும், கடலோரத்திலையும் உருவாகும். அதற்கு பிறகு என்னாகும்னா, மேற்கிலிருந்து வருவது கொஞ்சம் வேகம் எடுத்து கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியில் கனமழை பொழிவை கொடுக்கும். இன்னும் இன்றைக்கு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் இன்றைய கனமழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் வடக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, இந்த பகுதிகள், மேலும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திருச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி, சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு பகுதி, இது வரைக்கும் மேற்கு பகுதியில் உண்டு. இது டாப் இப்போ அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள். இன்றைக்கு மாலை இரவில் நம்பர் 1 இடத்துல மழைப்பொழிவு கொடுக்கும். அதாவது நகர்ந்து விடியற்காலை வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும். விடியற்காலையில் எங்கே வலுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி, மேலும் மயிலாடுதுறை, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் உட்பட டெல்டா கடலோரப் பகுதி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் கடலூர், புதுச்சேரி, இந்த இடங்களில் நல்ல மழை பொழிவு கடலூரில் அதிகாலை வரைக்கும் வந்து கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் உண்டு. மேலும் இந்த மழைப்பொழிவானது நாளை காலை வரை நீடித்து கொண்டிருக்கிற நிலையில், நாளைய மழைப்பொழிவும் சற்று தீவிரமாகத்தான் இருக்கும். அதாவது நாளை கடலோரத்திற்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் கடலோரத்தில் மழைப்பொழிவு அழுக்கும். மேற்கே மழைப்பொழிவு இருக்கும், பரப்பில் குறைந்து இருக்கும், ஆனால் கடலோர மாவட்டங்களில் பரப்பில் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, வங்கக்கடலில் நிகழ்வு உருவாக போகிறது, காற்று சுழற்சி. இனிமேல் கிழக்கு காற்றோட வேகம் குறையும், உள்ளே போகிற தெற்கு காற்று என்னாகும், நிகழ்வு நோக்கி போயிடும். இப்போ வந்து நிலநடுக்கோட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு தரையில் ஏறி உள்ளே போகிற காற்று வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவானோடனே அந்த நிலநடுக்கோட்டு பகுதி காற்று சுழற்சி பகுதிக்கு போயிடும். நிலநடுக்கோட்டு நீராவி காற்று காற்று சுழற்சி பகுதிக்கு போயிடும்.
அதனால் என்னாகும், அதுவும் சற்று அப்பால் தான் உருவாகும். அதனால் டைரெக்டாக எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு பிற சுற்றுவட்டார காற்றை இருக்கும் பொழுது, அதாவது தரைக்காற்று ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி, மத்திய பிரதேசம், அந்த காற்று என்ன ஆகும்னா மகாராஷ்டிராவோட உள்பகுதி மற்றும் மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி, தெலுங்கானா பகுதி, ஆந்திர பிரதேச பகுதி, கர்நாடகா பகுதி வழியாக கர்நாடக தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை வழியாக உள்ளே நுழைந்து வங்கக்கடலோர மாவட்டங்களில் இந்த வெப்பமடைந்த மேலெழுந்த நீராவி காற்றை, வெப்பம் வெப்பத்தை லேசாகி மேலெழுந்த காற்றை மேலடுக்கில் நகர்த்தி கொண்டு வந்து வங்கக்கடலோர மாவட்டங்களும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் திருச்சி வரைக்கும் உள்ள உள்பகுதி வரைக்கும் வந்து காற்றுக்கு விதிலை ஏற்படுத்தும். அதேபோல் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்த காற்று அங்கிருந்து தரையிலே பட்டு தரை நீராவி எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் வெப்பமடைந்து தரை நீராவி எடுத்து கொண்டு வந்து அதுவும் சற்று குளிர்ந்த காற்றாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக உள்ளே நுழைய இருக்கிறது. ஆக வடக்கு வடமேற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைய, மேற்கு காற்று கேரளா வழியாக தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக உள்ளே நுழைய காற்று குவிதல், காற்று சந்திப்பு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஏற்பட்டு மழைப்பொழிவு இனிமேல் சற்று அதிகரிக்கும். ஐந்தாம் தேதி வேணால் ஒரு நாள் தீவிரம் குறைவாக இருக்கலாம். ஆறாம் தேதியிலிருந்து மேற்கு காற்று வடமேற்கு காற்று நுழைந்து கடலோரத்திற்கு மழைப்பொழிவை கூட்டும். அடுத்தது 7, 8, 9 தேதிகளில் கனமழை இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு. எல்லாமே மாலை இரவு வெப்ப சலன இடிமழை. வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கும், நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி காற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் பொழுது தமிழ்நாடு ஊடாக வட இந்திய நிலப்பகுதியில், அதாவது குஜராத் மேற்கு கரையோர பகுதி, குஜராத் மற்றும் ராஜஸ்தான், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பகுதி காற்றெல்லாம், அப்படியே மத்திய பிரதேச காற்றெல்லாம் தரையில் மேலெழுந்து வந்து மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும். ஆகவே நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இருக்கிறது. இறுதியில் அந்த புயல் 12ஆம் தேதி தாழ்வு பகுதி, அதாவது 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக, 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி, அதாவது வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆகி, 10ஆம் தேதி வாக்கில் அது டிப்ரெஷன் மற்றும் புயலாகி, 11ஆம் தேதி அது 12ஆம் தேதி வாக்கில் விலகி வங்கதேசம் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு கண்டிப்பாக சற்று அதிகரித்திருந்தாலும் பரப்பில், அதாவது கடலோரத்தில் பரவலாகவும் உள்ளே பரப்பில் சற்று குறைந்தும் காணப்படும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு வரக்கூடிய 12ஆம் தேதி வரை இருக்கிறது. 5ஆம் தேதி ஒரு நாள் தீவிரம் குறைவாக இருக்கும், மீத எல்லா நாளும் சற்று வலுவான மழைப்பொழிவாகவே இருக்கும். அடுத்து வருகிறது இந்த மொக்கா புயல் எப்படி இருக்கும், எப்போ எங்கே உருவாகும், அதனால் தமிழ்நாடு வானிலை எப்படி, கரையை கடப்பது எங்கே என்பதை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்க, திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.